ஹாய், திஸ் இஸ் கார்த்திகா ஃப்ரம் கிரீன் மேத்தமெட்டிக்கல் இன்ஸ்டியூட். நான் வந்துட்டு யூஜி பிஜி ரெண்டுமே ரொம்ப நார்மலான காலேஜில், திருமுருகன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் திருவள்ளூர் அண்டர் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் பண்ணியிருந்தேன். பிஜி முடிக்கிற அந்த டைமில் வந்துட்டு எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரும்ல, அடுத்து என்ன பண்ண போகிறோம், அடுத்து என்ன பண்ண போகிறோன்னு. அந்த மாதிரி எனக்குள்ள ஒரு க்வெஸ்சன் வந்தபோது நான் வந்துட்டு என்னோடய ஸ்டாஃப்ஸ் கிட்டலாம் அடுத்து என்ன மேம் பண்ணுறது, என்ன சார் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். அவங்க எல்லோரும் சொன்னாங்க, சிஎஸ்ஐஆர் நெட் பண்ணுமா, கேட் முடியுமா, ஏதாவது ஒரு இடத்துல பிஹெச்டி கிடைக்கும், இல்லாட்டி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக ஜாயின் பண்ணுமா அப்படின்ற மாதிரி ரொம்ப பேசிக்கான ஐடியா கொடுத்துருந்தாங்க. பட் ஸ்டில் எனக்கு பிஹெச்டி பண்ணணுங்கிறது சின்ன வயசுலேருந்தே ட்ரீம்ங்கிறதால அதுக்கு நான் நிறைய எஃபர்ட்ஸ் போட்டு அதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும், கேட் என்ன, சிஎஸ்ஐஆர் நெட் என்ன, அதை எப்படி படிக்கணும், அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வம் இருந்தது. சரின்னு சொல்லிட்டு நான் என்னோடய ஸ்டாஃப் கிட்டே போயிட்டு கொஞ்சம் டீப்பாக அதை பற்றி பேசும்போது சொன்னாங்க, கிரீன் மேத்தமெட்டிக்கல் இன்ஸ்டியூட் ஒன்று இருக்குது, அங்கே நீங்கள் படித்து பாருங்கள், அங்கே இருக்க பிள்ளைங்கள்லாம் நிறைய பேர் வந்துட்டு முடிச்சுட்டு வெளில போயிருக்காங்க, நெட்டெல்லாம் முடிச்சுட்டு பெரிய பெரிய ஐஐடிஸ்லாம் ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி ஓகே, நம்மளும் ஒரு ட்ரை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய என்னோடய டைம் நிறைய எடுத்துக்கிட்டேன் நான் இங்கே வந்து ஜாயின் பண்ணணுன்றதுக்கு. ஏன்னா அடுத்த ஒரு 6 மாதம் 1 வருஷம் நான் இங்கே ஸ்பெண்ட் பண்ணி நெட்டுக்கு கேட்டுக்குன்னு படிக்கணுன்றதால நிறைய டைம் எடுத்து யோசித்து தான் இங்கே வந்து ஜாயின் பண்ணேன். இங்கே வந்து நான் இங்கே வந்து ஜாயின் பண்ணது வந்து ஜூலை 2022 ஜாயின் பண்ணேன். நான் வந்து புதுசில் எனக்கு ஒன்றுமே தெரியாது, லிட்ரலி ஒன்றுமே தெரியாது. கிளாஸ்க்கு வருவேன், அட்டன் பண்ணுவேன், பேக்கு மாதிரி முடிச்சுட்டு இருப்பேன். சார்கிட்ட நிறைய ஐடியாஸ் கேட்பேன், சார் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எனக்கு ஒன்றுமே தெரியல, நான் முடிப்பேனான்னு தெரியல, எனக்கு இப்படியே போனால் எனக்கு 2 வருஷம் ஆகும் போல இருக்குது கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு அப்படின்லாம் சொல்லிட்டு சார்கிட்ட ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன். பச்சை பன் சார்கிட்ட சார் பயங்கரமாக மோட்டிவேட் பண்ணுவாங்க, நிறைய மோட்டிவேட் பண்ணாங்க. இல்லைம்மா, ரொம்ப நார்மல் காலேஜ்னு படித்து வந்தாலும் முடியும், உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் போதும், முடிச்சிடலாம் முடிச்சிடலாம்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது தான் எனக்கு பிப்ரவரி 2023 கேட் எக்ஸாம் வந்தது. நான் பெருசாக பியூர் பேப்பர்ஸ்லாம் படித்ததில்லை, அண்ட் புரியவும் புரியாதுங்கிறதால ரொம்ப ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் இல்லையானா, அதனால் வந்துட்டு லீனியர் அல்ஜிப்ரா கொஞ்சம் கவர் பண்ணிவிட்டு ரியல் கொஞ்சம் கவர் பண்ணிவிட்டு கேட்டுக்குன்றதால அப்ளைட் பேப்பர்ஸ் கவர் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு ஓஆர் நியூமெரிக்கல் ஓடி பிடி இப்படி கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கவர் பண்ணேன். லீனியர் கேட் ப்ராப்ளம்ஸ்லாம் ஃபுல்லாக சால்வ் பண்ணி பார்க்குறது, அண்ட் ரியல் சும்மா லைட்டாக பேசிக்ஸ் மட்டும் தெரிஞ்சுக்கிறது, ஓடிஇ கொஞ்சம் பிடிஇ கொஞ்சம் நியூமெரிக்கல் அனாலிசிஸ் ஓஆர் இந்த மாதிரி படித்தே வந்தேன். அண்ட் கேட் எக்ஸாம் நான் எழுதுனது ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் கிளியரும் பண்ணேன். அண்ட் எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, சார் வந்து அவ்வளோ அழகாக சொல்லிக் கொடுப்பாங்க, ரொம்ப பயங்கரமாக சொல்லிக் கொடுப்பாங்க. பச்சைப்பன் சார் மட்டும் இல்லை, எனக்கு ரொம்ப அதுக்கடுத்து நல்லா சொல்லிக் கொடுத்தது வந்து விவேக் சார் தான். இந்த ரெண்டு பேருமே பயங்கரமாக சொல்லிக் கொடுத்து, லைக் எனக்கு அந்த ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் 2 வருஷம் ஆகும் கிளியர் பண்ணுறதுக்கு அப்படி யோசித்த என்ன வந்துட்டு 6 மாதத்துலேயும் முடிக்க முடியும், ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் கேட் கிளியர் பண்ண முடியும், உன்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மோட்டிவேட் பண்ணி அண்ட் 2023 நான் கேட் கிளியர் பண்ணியிருந்தேன். அகைன் வந்துட்டு அதுக்கடுத்து என்ன கேட் கிளியர் பண்ணிட்டோம் அடுத்து என்ன அப்படின்னு யோசிக்கும் போது, சரி ஓகே இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. எனக்கு ஐஐடிஸ் என்ஐடிஸ் அப்படி ஏதாவது ஒன்றுத்துக்கு ட்ரை பண்ணி டக்குனு உள்ளே போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மைண்டில் இருந்தேன்னா. ஸோ என்ஐடி பாண்டிச்சேரியில் அப்ளை பண்ணியிருந்தேன், இன்டர்வியூவும் அட்டன் பண்ணேன். இப்போது இந்த ஜூலையில் தான் அட்டன் பண்ணேன், ஜூலை 2023 அட்டன் பண்ணேன். அண்ட் ப்ராஜெக்ட் அசிஸ்டண்ட்டாக கிடச்சிருக்கு, அண்ட் ஜாயினும் பண்ணிட்டேன். இதுக்கு எல்லாத்துக்கும் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும்னா பச்சையப்பன் சாருக்கும் விவேக் சாருக்கும் தான், அவ்வளோ மோட்டிவேட் பண்ணியிருக்காங்க, அவ்வளோ சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸ்டில் நான் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான், பட் என்னால் முடிஞ்சது கிளியர் பண்ண முடிஞ்சது, என்னால் ஜாயினும் பண்ண முடிஞ்சது. தேங்க்யூ. நிறைய பேர் இங்கே வந்து ஜாயின் பண்ணுங்க, கண்டிப்பாக அடுத்து ஜாயின் பண்ணக்கப்புறம் யோசிப்பீங்க. நீங்கள் 6 மாதமோ 1 வருஷமோ நீங்கள் வேஸ்ட் பண்ணலை உங்களோட லைஃப்பில், ஏன்னா 5 வருஷம் யூஜி பிஜி நான் வேஸ்ட் பண்ணிட்டேன்னு ஃபீல் பண்ணியிருக்கேன். பட் ஸ்டில் இந்த 6 மாதம் இந்த 8 மாதம் எனக்கு வந்து ஒர்த் தான், நான் வந்து ஜாயின் பண்ணி படித்தது. அண்ட் தேங்க்யூ.